திருமணமாகியும் பிரம்மச்சாரி அப்படின்ற ஒரு நிலை மருத்துவ கண்டிஷனில் இருக்குது. 100 திருமணங்கள் இன்றைக்கு நடந்தால் 4 திருமணங்களில் தாம்பத்திய உறவுக்குள்ள இயலாத நிலை இருக்கும். இது முற்றிலும் சரி செய்யக்கூடிய ஒரு பிரச்சனை, அன்கன்சுமேட்டட் மேரேஜஸ், திருமணம் செய்தும் உறவு கொள்ள இயலாத நிலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது ஒரு மருத்துவ பிரச்சனை. ஆனால் இதில் ஒரு புரிதல் இல்லாததுனால இந்த 4 பேரில் 3 பேர் வாகரத்துக்கு போயிடுறாங்க, 1% பேர் தான் ட்ரீட்மெண்ட்டுக்கு வர்றாங்க. இந்த வாகரத்துக்கள் அனைத்தும் சரி செய்யக்கூடிய பிரச்சனைகள். முன்ன ஒரு காலத்தில் 1990களில் வந்து 100 பேர் இன்னைக்கு திருமணம் பண்ணால் 15 பேருக்கு குழந்தை இருக்காது. இந்த குழந்தை இல்லாத ஆண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா 2-3 திருமணங்கள் பண்ணிக்குவாங்க. அவர்களுக்கு பிரச்சனை இருக்கும் என்பதே அவர்களுக்கு ஒரு புரிதல் இல்லாமல், இன்னொரு மனைவி பெண்ணுக்கு தான் பிரச்சனை, தான் நல்லா இருக்கிறோம் ஆரோக்கியமாக இருக்கிறோம் அப்படின்னு நினச்சிக்குவாங்க. ஆனால் இன்றைக்கு ஒரு புரிதல் வந்துடுச்சு, இது ஒரு மருத்துவ பிரச்சனை, ரெண்டு பேரும் சேர்ந்து போய் சிகிச்சை எடுத்துக்கொள்ளணும். ஆனால் இந்த தாம்பத்திய உறவு பிரச்சனைகளை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான ஆண்கள் அல்லது பெண்கள் தம்பதிகள் குழப்பத்தில் இருக்காங்க. அப்போ என்ன ஆகிடுதுன்னா, இவங்க நேர சண்டை போட்டுக்கிட்டு ஒரு ஆண்மை இல்லாதவன் என்னை கல்யாணம் பண்ணி வாழ்க்கை கெட்டுப்போச்சு அப்படின்ற மாதிரியாக கோர்ட்டுக்கு போய் விவாகரத்துகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கு. சென்னை ஹைகோர்ட்டில் இருக்கக்கூடிய இளம் தம்பதியினர் 75% பேருடைய விவாகரத்துக்கள் இந்த அன்கன்சுமேட்டட் மேரேஜஸ். இது முற்றிலும் சரி செய்யக்கூடிய பிரச்சனை. இருவரும் சேர்ந்து ஒரு பாலியல் நிபுணர் அணுகுனாங்கன்னா இதை முற்றிலும் சரி செய்ய முடியும். இவர்கள் சண்டை போட்டுக்கவே வேண்டாம், இது ஒரு மருத்துவ பிரச்சனை, இதை இவங்களே சரி பண்ணிக்கலாம்னு பல நேரங்களில் நினைப்பாங்க. இதை மற்றவர்கள்ட்டருந்து மறைக்க முயற்சி பண்ணுவாங்க. இவர்களுக்குள்ளே ஒரு சண்டை இருக்கும். ஒரு கட்டத்தில் இது சரியாகாது அப்படின்னு ஒரு பெண் நம்பிக்கை இழக்கும்போது அவங்க பெற்றோர்கிட்ட சொல்கிறாங்க, அப்புறம் அது கோர்ட் வரைக்கும் போயிடும். அதனால் இது முற்றிலும் சரியாகக்கூடியது, 100% சரி பண்ண முடியும். இதில் இன்றும் கூட ஒரு புரிதல் இல்லாமல் இன்றைக்கு விவாகரத்துகள் நடைபெறுகிறது. அடுத்து ஆண்மை குறைவு என்பது ஒரு பிரச்சனையே இல்லை. இன்றைக்கி மற்ற நோய்கள் போல் ஒரு டைஃபாய்டு மலேரியா மாதிரி அதை குணப்படுத்த முடியும், அவங்க முழுமையான தாம்பத்திய உறவுல ஈடுபட முடியும். அதனால் இன்றைக்கு இந்த திருமணம் செய்தும் உறவு கொள்ள இயலாத நிலை போன்ற பிரச்சனைகளை இவர்கள் மருத்துவர்களிடையே வந்து அதற்கான சிகிச்சைகளை மேற்கொண்டு தேவையில்லாத விவாகரத்துக்களை முழுமையாக தவிர்க்க வேண்டும். வணக்கம்.